ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு கடவுளை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் வந்து எங்கள் ஊர் சந்தையை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ தான் வந்து டைம் கிடச்சிது, சரி போடலான்னு போடுறேன். எங்கள் ஊரில் வந்து மூணு டைம் வந்து சண்டை போடுவாங்க, வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறது வந்து வியாழக்கிழமை சந்தை தான். நாங்கள் வந்து அங்கே தான் போய் வாங்குவோம். சீப்பாகவும் இருக்கும், நல்ல பெஸ்ட்டாகவும் இருக்கும், குவாலிட்டியெல்லாம் நல்லாயிருக்கும், அவ்வளோ ரஷ்ஷாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் சந்தை. எல்லாம் வந்து பக்கத்தில் உள்ள கிராமத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து விற்கிறதால வெஜிடபிள்ஸு எல்லாமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாங்கள் வந்து இந்த வியாழக்கிழமை வாங்கினா அடுத்த வியாழக்கிழமை வாங்க மாட்டோம். ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை தான் போவோம். எல்லாமே வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து வாழைப்பழம்லாம் வந்து ஏலத்தில் விடுவாங்க, 50 ருபீஸ்லேருந்து ஆரம்பிப்பாங்க, அப்படியே 20 ரூபா கிட்ட வந்துடும். நல்லா வாங்கிக்கலாம் நம்ம. காலிஃப்ளவர், என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அத்தனை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா பார்த்து வாங்கிக்கலாம். அது மாதிரி வந்து கருவாடு அந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய இருக்கும். பிளாஸ்டிக் ஐட்டம், இந்த டப்பா, சோப்பு டப்பா, அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, எல்லாமே வாங்கிக்கலாம். மரவள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு, அந்த மாதிரி. எனக்கு இந்த சந்தை ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அமைதியாக இருக்கும். நாங்கள் வந்து ஒரு 3:30 போவோம். போயிட்டு அப்படியே ஒரு 1 hour தான், அப்படியே அழகாக சுற்றிட்டு வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். அப்படி ரொம்ப டயர்ட்லாம் ஆகாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சந்தை இது. ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன், போட முடியல. சரி, இந்த தடவை வந்து தம்பி கூட வந்தானா, சரி வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துக்கிட்டே வந்தோம். இன்னும் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காட்டுறதுக்குன்னு பார்த்தா, நிறைய அந்த மாதிரி வரிசையாக கடை நிறையா இருக்கும். இதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வீடியோ எடுத்துருக்கேன். இதெல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம். இது வந்து கருவாடு பார்த்தீங்களா, அப்புறம் 10 ரூபாவில் 10 ரூபா எதிர்த்தாலும் 10 ரூபான்னு இருக்கும்ல, இந்த வத்தல் அந்த மாதிரிலாம், அந்த மாதிரி கடை கூட இருக்குது. இதெல்லாம் பாருங்களேன், இந்த வாழைப்பூ, வாழைத்தண்டெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கேரட்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபுல்லாகவே பாருங்கள், எங்கள் சந்தை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப தேவை. பூ பாருங்களேன், பூ வந்து எல்லா கலர்லேயும் ஜாமந்தி பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வந்து இவ்வளோக்கு தான் தருவேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். 20 ரூபா கேட்டாலும் தருவாங்க, 100, 30 ரூபா, ஆனால் 20 ரூபா கேட்டாலும் தருவாங்க. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால நாங்கள் பூ வந்து வாங்கி வச்சுப்போம். இந்த மாதிரி நிறைய வீடியோலாம் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை. நாங்கள் 3 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ். நானும் எங்கள் வீட்டுக்காரையும் என்னோடய பொண்ணாக தான். அதனால் நாங்கள் வந்து அதிகமாகலாம் வாங்க மாட்டோம். எங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன தேவைப்படுதோ அதை வாங்கிப்போம். இப்போ பெரிய பெரிய ஃபேமிலியாக இருக்கிறவங்க தாராளமாக இங்கே வந்து வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்லாயிருக்கும் காய்கறி எல்லாம், தாராளமாக 2 வாரத்துக்கு வாங்கிட்டு போகலாம். வீடியோ பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.